ஹாய் விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தக்காளி ஜாம். வீட்டிலையே செய்யலாம். இது பார்த்திங்கன்னா பாய் வீட்டு கல்யாணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணிக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சுருப்பாங்க. பிரியாணிக்கு பொதுவாக ஏதாவது நம்ம ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லா சாப்பிடுவோம். அதுதான் நம்ம இன்றைக்கி வீட்டிலையே பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் வரையும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, தேங்காய் சோறு, பிரியாணி எதுக்குனாலும் இதை வச்சு சாப்பிட்லாங்க. உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத வாங்க பார்ப்போம். தக்காளி 1 kg, அது பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்டு, ரைசின், சுகரு, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஃபுட் கலர் வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். ஃபுட் கலரு வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணட்டா வாமிட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து வெளியில் இருக்க தோலெல்லாம் பீல் பண்ணி அந்த உள்ளே இருக்க சீடை மட்டும் ஒரு 5 to 6 ஏலக்காவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கழுவி கட் பண்ணி நம்ம ரெடி மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் என்னென்னா தக்காளி தண்ணி விட்டுறக்கூடாது, அதனால் நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. பாருங்கள், தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ 1 kg தக்காளினா மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 800 கிராம் வரையும் 800 கிராம் வரையும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தித்திப்பாக இருந்தால் தான் ஜாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பேஸ்ட் நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதை தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணி கீ அதில் ஒரு 2 ஸ்பூன், நம்ம 50 கிராம் எடுத்துக்கோ, மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ கொஞ்சமாக நம்ம கீயை ஊற்றிருக்கோம். இதில் வந்து கேஷ்யூ நட் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உலர் திராட்சையை நம்ம காய வச்சு போட்டு வச்சுக்கலாம். போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த வறுத்து எல்லாத்தையும் எடுத்து கேஷ்யூ நட்டையும் அந்த கிஸ்மிஸ் பழமையும் எடுத்துட்டு அது அந்த நெய்யோடு இருக்க அந்த சட்டியிலேயே நம்ம அந்த பேன்லே நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுக்க தக்காளியை அதில் எடுத்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா தக்காளி வந்து தண்ணி ரொம்ப விட்டுரும், அதனால தான் நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து தக்காளி ஜாமை வந்து மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இப்படி நல்லா கொதிக்கணும். இல்லாட்டி பச்சை வாடை வந்து அப்படியே ரா ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை நம்ம ஃபுட் கலரு, பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் ஏலக்காய், இது மூணையும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா ஸ்டர் பண்ணி விடுங்க. நல்லாவே கொதிக்கணும். இடையில நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்க கீலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இதுவே நமக்கு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வருமோ அந்த நெய்யெல்லாம் மேலே அப்படியே நிற்கும். நல்லா வேகணும். அப்போ தான் வந்து ஜாம் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மாவு பொருள் எதுவுமே ஆட் பண்ணல. சில பேர் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் ஆட் பண்ணுவாங்க அந்த அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஃபுட் கலர் கூட லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கோம். வேணாட்டை கூட நம்ம தக்காளியோட கலரே போதுமானது. பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் நமக்கு திக்காக வந்தது. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் போடணும். அது இல்லாட்டி சுகர் வந்து ரொம்ப ஹீட்டாக ஒரு மாதிரி இருவல் பதம் கொடுத்துரும். அதனால் வந்து தக்காளி வந்து நல்லா அந்த பேஸ்ட் வந்து நல்லா இருவுனதுக்கப்புறம் ஓரளவு ரொம்ப தண்ணியாலாமல் கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சுகரை ஆட் பண்ணணும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இடையில. இந்த இது வந்து நல்லா வந்து கொதிக்க விடணுங்க. அப்படியே வத்தணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வத்தணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சுகர் வந்து நம்ம 800 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். சில பேர் வந்து கொஞ்சம் தித்திப்பு கம்மியானால் நம்ம கொஞ்சம் அதில் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இல்லாட்டி நமக்கு தேவையான அளவு அந்த 800 கிராமுங்கிறதே இனஃபு 1 kg. அதை பாருங்கள், நல்லா கொதிக்கணும். நல்லா ஸ்டேர் பண்ணி விடணும். சரி, பவுடர் பண்ணிலாம் சீனியை போட வேண்டாம், அப்படியே நம்ம சுகராக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள், சுகர் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணியாக ஆகிடுச்சுன்னு. இது நல்லா கொதிச்சு கொதிச்சு வரணும். மூடி போட்டுறாதீங்க. கல்யாண வீடுகளில் அந்த ஜாம் வைப்பாங்க, அந்த ஜாம்காகவே அந்த பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்யூ நட் இதில் ஆட் பண்ணியாச்சு. முந்திரியும் உலர் திராட்சையும் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். அங்கே பாருங்கள், தண்ணியாக தெரியுது. நம்ம தண்ணியே ஊற்றலை. இது நல்லா கொதித்து திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட சுவையான ஃப்ரெஷ் தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ஆமாம், இதை இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு மேலே நம்ம சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம வறுத்து வச்சுருக்க கேஷ்யூஸ் அது மேலே போடுறோம். பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படி ரொம்ப அழகாக டெலிஷியஸாக அது அப்படியே அல்வா மாதிரி இருக்கு, ஆனால் அல்வா கிடையாது அது. பாருங்கள் அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி தான். நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.